தமிழகத்தில் அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் இன்று தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் கலையறிவியல் கல்லூரிகளில் இடைநிலை படிப்புகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றது. 164 அரசு கலையறிவியல் கல்லூரிகளில் இதுவரை 85,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் முதலாம் ஆண்டில் சேர்ந்துள்ளனர். வரும் 7ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்க உள்ளன. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஸ்ரீ பெருவுடையாருக்கு மாலை மாற்றி ஊஞ்சல் உற்சவத்தில் பட்டு சேலை பட்டுவேட்டி அணிவித்து மாங்கல்ய வைபோகம் நடந்தது. இதில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையலிடும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பரமசிவன் அடியார் கோலத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாம்பழங்களை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் சிவனை அழைத்து அமுது படையலிடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக மகாராஷ்டிரா துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அஜித் பவார் தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மகாராஷ்டிரா அரசில் இணையும் முடிவை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாடுகளிலும் பிரதமர் நரேந்திரமோடியின் புகழ் பரவியுள்ளதாகவும் அனைவரும் அவரது தலைமையை போற்றுவதாகவும் தெரிவித்த அஜித் பவார், வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதாவோடு இணைந்து சந்திப்பது என்ற முடிவை எடுத்த பின்னரே அரசில் இணைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 மக்களவை தொகுதிகளையும் பாரதிய ஜனதா அப்னாதள் கூட்டணி கைப்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற அப்னாதள் நிறுவனர் சோனிலால் பட்டேலின் 74வது பிறந்த தின விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் பங்கேற்ற அவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி போன்ற கட்சிகளிடமிருந்து பாரதிய ஜனதா அப்னாதள் கூட்டணி மீட்டதாக தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளையும் கைப்பற்றி 3வது முறையாக நரேந்திரமோடி பிரதமராவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவை இயக்கும் ரிமோட் கண்ட்ரோல் பிரதமர் நரேந்திரமோடியிடம் உள்ளதாக ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, பாஜகவின் பி டீமாக பிஆர்எஸ் கட்சி செயல்படுவதாகவும் சந்திரசேகர ராவ் தம்மை ஒரு அரசனாக எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். கர்நாடகாவில் அண்மையில் ஊழல் மற்றும் மோசமான ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது போல் தெலங்கானாவிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். பிரிட்டிஷ் அரசு 250 ஆண்டுகளில் இந்தியாவில் நடத்திய கொள்ளைகளை விட அதிக கொள்ளையை மோடி அரசு கடந்த 9 ஆண்டுகளில் நிகழ்த்தியுள்ளதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய கெஜ்ரிவால், காங்கிரசும் 75 ஆண்டுகளாக நாட்டை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டினார். பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீது பிரிட்டிஷ் அரசு கூட வரி விதிக்கவில்லை என்றும், ஆனால் மோடி அரசு அதையும் விட்டு வைக்காமல் வரி விதித்துள்ளதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். மேற்குவங்கத்தில் பாரதிய ஜனதாவை தனியாகவே திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்கொள்ளும் என்றும், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சௌகதா ராய் தெரிவித்துள்ளார். வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வது குறித்து கடந்த மாதம் பாட்னாவில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டன.
எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது கூட்டம் இம்மாதம் 13 மற்றும் 14 தேதிகளில் பெங்களூருவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதாவை தனியாகவே தோற்கடிக்கும் திறன் திரிணாமுல் காங்கிரசிற்கு உண்டு என தெரிவித்துள்ள அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சௌகத்தாராய், எதிர்க்கட்சிகள் இங்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கொல்லப்பட வேண்டும் என உலகமே விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தலைநகர் கீவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி, தான் கொல்லப்பட வேண்டும் என ரஷ்யாவில் பலர் விரும்புவதாகவும், ஆனால் புட்டின் கொல்லப்பட வேண்டும் என்று உலகமே விரும்புவதாகவும் தெரிவித்தார். ரஷ்யாவின் வாக்னர் கூலிப்படையைச் சேர்ந்த 21,000 பேரை உக்ரைன் படைகள் கொன்றுள்ளதாகவும், 80,000 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். எனினும் இதற்கான எந்த ஆதாரங்களையும் ஜெலன்ஸ்கி தெரிவிக்கவில்லை. அழகுசாதன பொருட்களை விலங்குகளை கொண்டு பரிசோதனை செய்ய கனடா அரசு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்துள்ளது. அழகுசாதன பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் அவை மனிதர்கள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என அறிய விலங்குகளை கொண்டு சோதிப்பது வழக்கமாக உள்ளது. பரிசோதனை என்ற பெயரில் விலங்குகளை சித்திரவதைக்குள்ளாவது உலகெங்கும் கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் தங்கள் நாட்டில் அழகுசாதன பொருட்களை விலங்குகளை கொண்டு சோதிக்க கனடா அரசு தடை விதித்துள்ளது. கொடூரமான இந்த பரிசோதனை முறைக்கு ஐரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா, பிரிட்டன், தென்கொரியா உள்ளிட்ட 44 நாடுகள் ஏற்கனவே தடை விதித்துள்ளன. விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரன் மரணம் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என இலங்கை முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சிறிசேனா இவ்வாறு தெரிவித்தார். இறுதிக்கட்ட போர் நடந்த நேரத்தில் தான் தற்காலிகமாக 2 பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்ததாகவும், அப்போது பிரபாகரனுக்கு மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டதா என்பது குறித்து தனக்கு எந்தவொரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் சிறிசேனா கூறினார். எனினும் இறுதிக்கட்ட போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் சிறிசேனா அதிபராக இருந்தபோது தாமே யுத்தத்தை முன்னின்று நடத்தியதாகவும், பிரபாகரன் வீழ்த்தப்பட்டதில் தனக்கு முக்கிய பங்கு என்றும் கூறியிருந்தார். ஆனால் தற்போது அதற்கு முரணாக சிறிசேனா கூறியுள்ளது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இலங்கையின் மன்னார்மடுமாதா ஆலயத்தில் திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கப்பட்டது. பின்னர் ஆலய மண்டபத்தில் யூபிலி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் 500,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இந்தியாவில் நடைபெறவுள்ள 50 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடருக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுள்ளது. ஜிம்பாப்வே நாட்டின் புலாவாயோ நகரில் நடைபெற்ற தகுதிச்சுற்று போட்டியில் இலங்கை ஜிம்பாப்வே அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே 32.2 ஓவரில் 10 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் மட்டுமே எடுத்து சுருண்டது. எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை வீரர்கள் அதிரடி காட்டி ரன் சேகரிப்பில் ஈடுபட்டனர். பதும் நிஷான்கா சதம் விளாசினார். 33.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்து இலங்கை அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் அந்த அணி தகுதிச் சுற்றில் 4 வெற்றி கண்டு உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றது. 4 விக்கெட் வீழ்த்திய தீக்ஷனா ஆட்ட நாயகனாக தேர்வானார். பழனியில் புதிதாக துவக்கப்பட்ட அசைவ உணவகத்தில் 10 ரூபாய்க்கு பிரியாணி விற்கப்பட்டதால் வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதியது. பழனி புது தாராபுரம் சாலையில் ஜவஹர் நகர் அருகே புதிதாக தக்வா பிரியாணி கடை துவங்கப்பட்டது. இந்த கடையின் துவக்க விழாவை முன்னிட்டு முதலில் வாங்கும் 300 நபர்களுக்கு 10 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2 முன்னரே அறிவிக்கப்பட்டதால் கடையின் முன்பு பிரியாணி வாங்குவதற்கு 10 ரூபாய் நோட்டுடன் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் 300 நபர்களுக்கு 10 ரூபாய் கோழி பிரியாணி வழங்கப்பட்ட பின்பும் கூட்டம் அதிகமானதால் விற்பனை விலையில் பாதி விலைக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த 10 ரூபாய் பிரியாணியை வாங்குவதற்கு 3 முன்னரே பலர் கடையில் தங்களின் செல்போன் நம்பரை கொடுத்து பதிவு செய்து 10 ரூபாய் கோழி பிரியாணி வாங்கிச் சென்றனர். செங்கல்பட்டு நகராட்சியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் நீர் செயற்கை நீரூற்று போல் பீச்சி அடித்து வருகிறது. தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர்கள் கல் வைத்து அடைத்த நிலையில் நீர் தொடர்ந்து வெளியேறி வருகிறது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். 1,000 லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதால் குழாய் உடைப்பை உடனடியாக சரிசெய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
விடுமுறை தினத்தையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நேர்த்திக்கடன் செலுத்தி பொய்கை குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள் அரோகரா பக்தி முழக்கங்களுடன் மலைக்கோயிலுக்கு சென்றனர். பின்னர் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ராஜபாளையத்தில் அமைந்துள்ள மாயூரநாதர் சுவாமி கோயிலில் ஆனி தேரோட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அஞ்சல் நாயகி உடனுறை மாயூரநாதர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆனி பெருந்திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 5000 பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த தேரோட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சிவபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சீனியர் ஜூனியர் என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பல்வேறு உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து வந்த 70 போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். டவுன்